நம்ம தமிழ் சினிமாவில் அட்லி அண்ட் லோகேஷ் இவங்க ரெண்டு பேரையும் பாக்ஸ் ஆஃபீஸ் க்ரோப்புக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம் அட்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராஜாராணி படம் மூலிமா டேரக்டராக அறிமுகமானார் லோகேஷ் கனகராஜ் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநகரம் படம் மூலிமா டேரக்டராக அறிமுகமானார் அட்லிக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆன பிறகு தான் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கோ இன்சிடன்ஸாக இவங்களோட டைரெக்ஷனில் வந்த ரெண்டாவது மூவி தெரி கைதின்னு ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி வசூல் பண்ணிச்சு பட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் யார் பக்கம் இருக்குதுன்னு பார்த்தா லோகேஷ் பக்கம் தான் இருக்குது ஏன்னா தெரியில் அட்லி நூறு கோடி கொடுக்குறப்ப விஜய் மூணு படங்களில் நூறு கோடி கொடுத்தவராக தான் இருந்தார் ஆனால் கைதிக்கு முன்னாடி கார்த்திக் ஒரு நூறு கோடி படம் கூட கொடுத்தது கிடையாது தெரி விஜய்க்கு அட்லி பண்ணலனா கண்டிப்பாக அவருடைய நூறு கோடி வசூல் இருக்காது இங்கே கைதி லோகேஷ் கனகராஜ் கார்த்திக்கு பண்ணலைன்னா கார்த்தியோட ஃபிலிமோகிராஃபியில் இப்போ வரைக்கும் நூறு கோடி இருந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான் இவங்க ரெண்டு பேருமே அடுத்த இரநூறு கோடி வசூல பார்த்தோம்னா தளபதி விஜய் படங்களை தான் கொடுத்துருக்காங்க அட்லி லோகேஷ் இவங்க ரெண்டு பேரோட கெரியருக்கும் விஜய் படங்கள் ரொம்பவே முக்கியமானது இவங்க ரெண்டு பேரும் அடுத்த படத்துலையும் முன்னூறு கோடி வசூலையும் கொடுத்துருந்தாங்க ஆனால் வெவ்வேறு ஹீரோக்களை வச்சு அட்லி ஏற்கனவே பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க விஜயோடையும் லோகேஷ் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக சம்பவம் பண்ணிட்டதை கமலோடையும் சேர்ந்து முன்னூறு கோடி கொடுத்துருந்தாங்க இதில் லோகேஷ் பிகிலோட லைஃப் டைம் வசூல விக்ரமில் பத்து நாளையே கலெக்ட் பண்ணி ஃபைனலாக அட்லியை மிஞ்சிட்டார் லோகேஷ் அடுத்த அட்லிக்கு ஷாருக்கான் ஆக்டிங்கில் ஜவான் வரப்போது லோகேஷ் கனகராஜ்க்கே தளபதி சிக்ஸ்டி செவன் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு தளபதி சிக்ஸ்டி செவன் லோகேஷும் தளபதி சிக்ஸ்டி எயிட் அட்லியும்னு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பக்கா பேன் இண்டியன் ஸ்கெட்சை நம்ம தளபதி விஜய் போட்டிருக்கிறாரு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணி அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை